ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் கேட்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன மனிதர் ஐயா, நீங்கள் இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியில் உங்களால் எப்படி உறங்க முடிகிறது என்று புலம்பிய அரசன். அதனை விளக்கும் எளிய கதை கேட்போம் வாருங்கள். எப்பொழுதும் தன்னந்தனியாக வேட்டையாடுவதை விருப்பமாக கொண்ட அரசன் கஜேந்திரன் வழிதவறி காட்டுக்குள் வெகு தூரம் சென்றுவிட்டான். காட்டில் முனிவர் ஒருவர் குடிலமைத்து தங்கியிருப்பதைக் கண்டு அன்று இரவு பொழுதை அங்கேயே கழிக்கலாம் என்று முனிவரிடம் தங்க அனுமதி கேட்டான். முனிவரும் தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் அரசே என கூறினார். முனிவரும் அரசரும் அந்த சிறிய குடிலில் தூங்க ஆரம்பித்தனர். இரவு முழுவதும் 30 அல்லது 40 நாய்கள் அந்த குடிலை சுற்றி குறைத்து கொண்டே இருந்தன. அரசரால் தூங்கவே முடியவில்லை. அன்று காலை முழுவதும் வேட்டையாடி களைத்து இருந்தார். மறுநாளும் அலைச்சல் இருக்கிறது. அதை நினைக்க நினைக்க அரசருக்கு கோபம் அதிகமானது. நாய்களோ வெறித்தனமாக குறைத்து இரவின் அமைதியை கெடுத்தன. ஆனால் இத்தனைக்கும் மத்தியில் முனிவர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பிய அரசர் கஜேந்திரன், என்ன மனிதரையா நீங்கள் இவ்வளவு சத்தத்துக்கு மத்தியில் உங்களால் எப்படி உறங்க முடிகிறது என்று புலம்பினார். முனிவரோ தனது வழக்கமான நிதானத்துடன் கூறினார், அந்த நாய்கள் உங்களுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இங்கு கூடவில்லை, கோஷமிடவில்லை. அந்த நாய்களுக்கு இங்கு ஒரு அரசர் தங்கியிருப்பது தெரியாது. அவைகள் படிப்பதில்லை, அவற்றுக்கு அறிவும் கிடையாது. அந்த நாய்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவை தங்களுக்கே உரிய குறைக்கும் வேலையை பார்க்கின்றன. நீங்கள் தூங்குகிற வேலையை மட்டும் பாருங்கள் அரசே என்றார். நாய்கள் இப்படி ஓயாமல் குறைத்தால் நான் எப்படி தூங்க முடியும் என்றார் அரசர். உடனே முனிவர், நீங்கள் அவை குறைப்பதை எதிர்த்து போராடுகிறீர்கள். அப்படி போராடாதீர்கள். பிரச்சனை குறைப்பொலி அல்ல, உங்கள் எதிர்ப்பு உணர்வு. நாய்களின் குறைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இரவிலும் எவ்வளவு சக்தியுடன் அவை குறைக்கின்றன பார்த்தீர்களா? ஏற்ப உணர்ச்சியுடன் கவனித்தால் குறைப்பு சத்தமும் ஒரு வகை மந்திரம்தான் என்றார் முனிவர். உதவாக்கரை யோசனை என்று மனதுக்குள் பழித்தபடி தூங்க போனார் அரசர். ஆனால் காலையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்து முனிவரை சந்தித்தார் அரசர். ஆச்சரியம்தான், எனது எதிர்ப்பு உணர்ச்சியை விலக்கி கொண்டு நாய்கள் குறைப்பதை கவனித்தேன். ஆழ்ந்து ரசிக்கவும் தொடங்கினேன். அப்படியே உறங்கி போனேன் என்றார் அரசர். முனிவர் சொல்கிறார், இதை நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவற்றால் நீ எரிச்சல் அடைந்தால் உன் கவனத்தை உள்முகமாக திருப்பு. எரிச்சலுக்கான காரணம் நீயாகத்தான் இருப்பாய். நம்மை சுற்றி உள்ள நாய்கள் என்பது நம் பிரச்சனைகள், தேவைகள், எதிர்பார்ப்புகள், பணம், குழந்தை, செல்வம், வீடு, இல்லறம் என பற்பல. அந்த நாய்களின் குறைப்பை தள்ளிவிட்டு நம் கவனத்தை உள்முகமாக ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி திருப்பினால் மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் பெறலாம். புதிய வாழ்வை தொடங்குவோம். பரந்தாமன் மகிழ்ச்சி கடலில் திளைப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இக்கதை கேட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.